வணக்கம் நேர்களே, இது நவரத்தினங்களின் கதை நிகழ்ச்சி. இதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வார வாரம் நம்ம நவரத்தினங்களின் கதை, அதோட வரலாறு, அதோட பூகோளம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வரோம். நம்மை சந்திக்கின்ற தமிழ் அறிஞர்கள்லாம் ஒன்று சொல்றாங்க, நாங்க சங்க இலக்கியத்துல படிச்ச அந்த நவரத்தினங்களை எல்லாம் பத்தி நேரடியா சொல்கின்ற ஒரு நிகழ்ச்சி நம்முடைய நவரத்தினங்களின் கதை அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லும் போது சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை மீண்டும் படம் பிடிக்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியா நம்முடைய நவரத்தினங்களின் கதை நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி நம்முடைய நிகழ்ச்சி அமைவதற்கு முக்கிய காரணம் ஐயா முத்துசாமி அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா ரொம்ப சந்தோஷம். நம்ம தமிழறிஞர்கள் மீண்டும் மீண்டும் இதுதான் சொல்றாங்க, நாங்க படிச்சத இதுவரைக்கும் பார்க்க முடியாதத நீங்க நேரடியா காமிக்கிறீங்க அப்படின்ட்டு. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு ஐயா. என்ன அப்படின்னா, முத்து, பவளம், வைரம், வைடூரியம், மரகதம், மாணிக்கம், நீலம், புஷ்பராகம், கோமேதகம், இது எல்லாமே நவரத்தினம்னு சொல்றோம். அதுல இந்த முத்து கூட பழங்காலத்துல முத்தம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது ஏன் எல்லாமே இம் விகுதியில முடியுது? அது சமஸ்கிருதத்திலயும் தெலுங்குலயும் இந்த மாதிரி வேறு கடைசியில முத்தம். உதாரணமாக சுப்பிரமணியன் அப்படின்னு தமிழ்ல, சமஸ்கிருத சுப்பிரமணியம் அப்படின்னு அந்த மாதிரி அவங்க அந்த சமஸ்கிருதத்துல வர்றப்ப அந்த எம் வரும். அப்படியா? சோ இது எனக்கு ரொம்ப நாளா இந்த சந்தேகம் இருந்துட்டே இருந்தது. எதுக்கு எல்லாமே இம்ல முடியுது? அதாவது வாழ்க்கையில ஆமாம் போடுறதுக்கான ஒரு விஷயமா இது இருக்கும் இல்ல? நல்லபடியா வாழணும்னா இதெல்லாம் உதவி செய்யும். ஆமா ஆமான்னு சொல்ற மாதிரி எல்லாமே இம்ல முடியுது. ரொம்ப சந்தோஷம். அந்த விதத்துல இன்னைக்கு நீங்க என்ன புதிய தகவலோட வந்திருக்கீங்க, அப்புறம் புதிய நவரத்தினம் அதுக்கு போலாம். சொல்லுங்க புதிய. இப்போ எல்லாமே பேசணும், ஆனா இப்ப வைரத்து வந்து ரொம்ப டீப்பா எங்கெங்க கிடைச்சிருக்கு, எவ்வளவு கிடைச்சிருக்கு, உலகத்துல எப்படி எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து ஒரு சின்ன ஆராய்ச்சி. இதுல ஜாஸ்தி மொகல் பீரியட்ல தான் இது அப்பிரமாதமான அட்டகாசமா விளையாண்டாங்க. வைரத்தோட விளையாண்டவங்க அவங்க தான். அதுல வந்து ஷாஜகான் வந்து ட்ரெஷர்ல எவ்வளவு இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் ஷாஜகான் மறைந்த பிறகு அவருடைய சன் ஜஹாங்கீர் வந்து பட்டியலிட்டு இருக்காரு. அவர் இதுல வந்து ட்ரெஷர்ல வந்து அவரு கடைசி காலத்துல செக் பண்ணதுல 7 டன் தங்கம். ஆமாமா, இப்ப 7 டன் நம்ம இந்தியாவில இப்ப வந்து 3 டன் தான் இருக்கு. அதனால அவரோட பொக்கிஷத்துல 7 டன் வச்சிருந்தாரு. ரொம்ப ஆமா ஆமா. ரெண்டாவது வந்து 1116 டன் வெள்ளி. ஓ, 1116 டன் வெள்ளி. 80 ராத்தல் பட்டை தீட்டப்படாத வைரங்கள். 80 ராத்தல் கோகினோரு அது இந்த விவரங்கள்லாம் விட்டுங்க. பட்டை தீட்டப்படாத ட்ரெஷர்ல ஸ்டாக். ஓ சரி சரி. அப்புறம் வந்து 100 ராத்தல் மாணிக்கம். அப்பா. ஆமா, அது 100 ராத்தல் இது மரகதம். சரி, 600 ராத்தல் முத்து. 600 ராத்தல் ரொம்ப வெயிட் இல்லையா? ஆமா, 600 ராத்தல் முத்து. அதெல்லாம் எப்படி அளந்தாங்க, எதை வச்சு? அது அந்த காலத்துல வந்து பழைய இது வந்து பிரெஞ்சு மெஷர்மெண்ட் ராத்தல்ல தான், அதாவது நம்ம பஞ்சு மூட்டை அளந்துட்டு இருந்தோம்ல அதே மாதிரி ராத்தல். தராசு, பெரிய தராசு. ஆமா ஆமா. சரி சரி. அப்போ அவருடைய வாரிசுகள் வந்து அது இஷ்ட இந்த இவ்வளவு இல்லாம வந்து அவர் தாஜ்மஹால் கட்டினாரு, அதுக்கு வேற பொருளாதாரம். அப்புறம் செங்கோட்டை கட்டினாரு. அப்புறம் அலகாபாத் இது சரி ஆக்ரா கோட்டை கட்டினாரு, டெல்லி செங்கோட்டை, இதெல்லாம் போக இருந்தது. இவ்வளவு இதெல்லாம் போக மிச்சம் இருந்தது. அவருக்கு பேருக்கு வந்து உலகத்திலேயே பணக்கார அரசர்னு சொல்லி அந்த காலத்திலேயே அவருக்கு பட்டம். ஓ, தி ரிச்சஸ்ட் கிங் ஆஃப் தி வேர்ல்ட்னு. சரி சரி. ஆமா,
ஆச்சரியமான தகவல்யா இது நிஜமாவே. ஆமா, ஒரு குந்துமணி அளவு தங்கம் கூட நிறைய பேருக்கு கனவா இருந்திருக்கு. இவர் இவ்வளவு ராத்தல் ராத்தலா வச்சிருந்திருக்காங்க. நம்மளோட இந்திய மண் அப்படி பொக்கிஷமா இருக்கு. பொக்கிஷமா இருந்தது. அது மட்டும் இல்ல, வைர பிடி போட்ட போர்க்கருவிகள் கத்திகள் 2000 வைர பிடி போட்டது. ஓ சரி சரி. அப்புறம் வைரம் பதித்த சிம்மாசனங்கள் 7 சிம்மாசனங்கள் வைரம் பதிச்சது. இதெல்லாம் ஷாஜஹான் அரசவையில் இருந்தது. அப்புறம் வந்து இவ்வளவு இருந்தது. இதை விட அவர் வந்து வியாபாரம் பண்ண மெத்தடு வேற. வந்து அவர் வியாபாரியாகவும் இருந்தார். அவர் என்ன பண்ண, பொதுமக்கள்கிட்ட எப்படியும் வந்து ஒவ்வொரு விழாக்களையும் பொதுமக்களை சந்திப்பார். அந்த பொதுமக்கள் சந்திக்கிறப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க வைரங்கள் வைடுவரையும் எல்லாம் வந்து அரசருக்கு காட்டுவாங்க. அத கொள்முதல் பண்ணுவார். ஓ சரி சரி. அப்போ ஒரு அழகான பெண்ணு நல்ல பிரமாதமா ட்ரெஸ் பண்ணிட்டு வைரங்கள் பட்டை போட்டது காட்டியிருக்கு. அந்த தன்னுடைய வைரங்களை விட இது வந்து கொஞ்சம் ஜொலிக்குதே அப்படின்னு அதெல்லாம் எடுத்து பார்த்தாரு. பார்த்துட்டு அந்த பெண்ணுகிட்ட நல்லா பேசிட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி பார்த்தா இந்த வைரத்து மேல எறும்பு மொய்க்குது. கல்கண்டு அற்புதமா பட்டை போட்டு அரசருக்கு கையில கொடுத்துருக்க அந்த பொண்ணு. அந்த பொண்ணு ரொம்ப அழகா இத கொடுத்ததுமே அந்த பொண்ணையே பாத்துக்கிட்டு இந்த பிறகு பாக்குறப்ப எறும்பு மச்சிருக்கு. கல்கண்டா அப்படி கல்கண்டு பட்டை தீட்டி அந்த பொண்ணுதான் மும்தாஜ். இந்த திறமையை அனுசரிச்சு நாம எவ்வளவுதான் வைரத்து பரீட்சையில திறமையா இருந்தாலும் ஒரு பொண்ணு நம்மள வந்து இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துல ஏமாத்துறதுன்னா கூட இது ஒரு இனிமையான ஏமாற்றம். அந்த இதுலயே மும்தாஜை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாரு. ஓ சரி சரி. ஆமா ஆமா. சோ இந்த எறும்பினால் வந்ததுதான் அந்த தாஜ்மஹால். ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல. ஆமா ஆமா. இப்படி ஒரு கதை நம்ம நாட்டுல இருக்கு. யாருக்குமே தெரியாத ஒரு சரித்திரம். மும்தாஜுக்காக தாஜ்மஹால் கட்டினார்னு தெரியுமே தவிர எறும்பு மொய்த்த கற்கண்டாலதான் இவர்கள் காதல் வந்ததுங்கிறது தெரியாது. அதே மாதிரி 1663 வந்து தி கிரேட் முகல் அப்படின்னு சொல்லி ஒரு வைரம் இருந்ததாக டார்வனீர், அதாவது யூரோப்பிய வைர வியாபாரி டார்வனீர் வந்து பார்த்திருக்காரு. அது கோகினூர் விட 4 மடங்கு பெருசு. அது வந்து ஷாஜகான் இதுல அரண்மனையில பார்த்திருக்காரு. ஆமா. அந்த அடுத்தது வந்து பாபர் கிட்ட 320 கேரட் ஒரு வைரம் இருந்தது. ஆமா, அதாவது ஷாஜகானுடைய கிரேட் கிராண்ட் ஃபாதர் 320 கேரட் வைரம் இருந்திருக்கு. சரி, இதை விட வந்து அதாவது அர்லோப் டைமண்ட். இந்த அர்லோப் டைமண்ட் வந்து 18ஆம் நூற்றாண்டுல வந்து இங்கிருந்து எடுத்துட்டு போச்சு. எப்படின்னாக்கா எதுவும் இல்ல, ஸ்ரீரங்கம் கோயில பெருமாள் கழுத்துல போட்டிருந்த டாலர். அது வந்து வாத்து முட்டை சைஸ் வந்து ஒரே கல். அது ஒரு பிரெஞ்சு சோல்ஜர் வந்து என்ன பண்ணிருக்கான், அந்த காலையில வந்து பூஜா புனஸ்கரம் நடக்கிறப்போ அவங்க வந்து எல்லாம் கிளீன் பண்றது, மாலை போடுறது, சாமிக்கு டெக்கரேட் பண்றது, இந்த அதில் இருக்கிறப்போ இங்கேயும் அங்கேயும் போறப்போ இந்த பிரெஞ்சு சோல்ஜர் வந்து பல நாள் பெருமாள் பக்தர் மாதிரியே நடிச்சிருக்கான். நடிச்சிட்டு இவரு ஐயர் இந்த மாதிரி போனதுமே அந்த டாலர் அடிச்சு போயிட்டான். அந்த காலத்துல வந்து ஸ்ரீரங்கம் பூரா ஒரு தீவு, சுத்திலும் ஃபாரஸ்ட் மாதிரி இருந்திருக்கு. அந்த பிரெஞ்சு சோழர் அடிச்சுக்கிட்டு நேர சென்னைக்கு போய் ஒரு கப்பல் கேப்டன் அவனுக்கு வித்துருக்கான். அவனுக்கு வித்தது வந்து 20,000 பவுண்டுக்கு வித்துருக்கான். அந்த கப்பல் கேப்டன் அதை எடுத்துட்டு போய் அதாவது ரஷ்ய இளவரசர்கிட்ட வித்திருக்கான். அந்த ரஷ்ய இளவரசர் வந்து 2,00,000 பவுண்டுக்கு வாங்கியிருக்காரு. இது வந்து சரித்திரம் சொல்றது. அப்போ அந்த 2,00,000 பவுண்டு வாங்கி அது ரஷ்ய அரசினிடம் போய் சேர்ந்திருக்கு. அந்த அரசு வந்து தன்னுடைய இது வந்து போடுறப்போ கேத்தரின், இது சரித்திரம் படிச்சுமா, கேத்தரின் வந்து அந்த வைர கழுத்துல போட்டு
கொஞ்ச நாள்ல அவர் கொல்லப்பட்டால் ஏனா ஸ்ரீரங்க பெருமாள் சாபம் அவ வந்து கொல்லப்பட்டால் அதாவது ஜார் மன்னருடைய சர்வாதிகாரியுடைய இது மனைவி ஓகே ஓகே சோ ஆனா இன்னும் அந்த ஆர்லோப் டைமண்ட் ரஷ்யாவில் இருக்கிறதாக கேள்வி ஓ சரி 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 அந்த அந்த அரசி கொல்லப்பட்டார் அப்படிங்கறீங்க இல்ல சாமியுடைய சாபம் அந்த எடுத்துட்டு போன அந்த சோல்ஜர் என்னன்னாரு சோல்ஜர் அதுக்கு சரி அது கதையே இல்லையா இல்ல இருந்திருக்கலாம் ஏதாவது ஆமா சரி 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 அத வாங்கி ஆர்லோப் வந்து அரசிக்கு கொடுக்கறப்போ ஆர்லோப் கொல்லப்பட்டார் ஓ சரி சரி ஆமா சரி திருட்டு என்ன யார் பண்ணாலும் தப்புதான் அதற்கான ஒரு தண்டனை இருக்கு நிரூபணமாகுது சரி சரி நவரத்தினங்களின் கடல் நவரத்தின நகைகளின் சிகரம் ஏழு தலைமுறைகளாய் கோவையில் வெற்றிகரமாக இயங்கும் இந்தியாவின் முன்னோடி நிறுவனம் ஸ்ரீ வென்கோ ஜுவல்லர்ஸ் மோதிரங்கள் ஆரம் நெக்லஸ் வளையல்களில் நவரத்தினங்களை பொருத்தி தருகிறார் நாங்கள் தரும் நவரத்தினங்களுக்கு 30 வருட உத்தரவாதமும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழும் தருகின்றோம் வாழ்க்கையை வளமாக்க வாருங்கள் ஸ்ரீ வென்கோ ஜுவல்லர்ஸ் ராஜவீதி கோவை 1 செல் 9843010719 9843019539 இந்தியாவின் முன்னோடி நிறுவனம் ஸ்ரீ வென்கோ ஜுவல்லர்ஸ் நவரத்தினங்களின் கடல் நவரத்தின ஒரு மாசத்துக்கு அப்புறம் போனஸ் கிடைக்கும் போனஸா ஆமா அவருக்கு கால் வந்துச்சு நீங்களே கேளுங்களே ஆ சங்கர் கேளு அங்க பணம் கட்டாத அந்த கால் ஃப்ராட் ஐஆர்டிஏ எப்பவும் யாருக்கும் கால் பண்ண மாட்டாங்க வரும்போது போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டு வா நாங்களும் புத்திசாலி தான் உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சுக்குங்க எச்சரிக்கையா இருங்க நவரத்தினங்கள் என்ற பெயரை கேட்டவுடனேயே உள்ளமெல்லாம் பூரிக்கிறது அந்த சொல்லே ஒரு பெரிய இன்பத்தை கிளுகிழுப்பை மகிழ்ச்சியை தருவது போன்ற உணர்வு வருகிறது இல்லையா ரத்னம் என்ற சொல்லுக்கே அற்புதமான ஒரு பொருள் வேறொன்றுமில்லை மகிழ்ச்சியை தரக்கூடியது ஏனால் அணிந்து பார்ப்பது மகிழ்ச்சி அணிபவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது அணிந்து கொண்டிருப்பவரை பார்ப்பவர்களுக்கு அது மகிழ்ச்சியை தருகிறது அதனாலதான் அதுக்கு அவ்வளவு பெரிய பெருமை நவரத்தினங்கள் என்று சொல்கின்ற பொழுது இல்ல நவரத்தின மோதிரம் போட்டுக்கிறோம் நவரத்தின கல் என்னிடம் இருக்கிறது கல் தான் கடைசியில் பார்த்தோம் என்றால் கல் இது ஒன்றும் பெரிய அளவுல உற்பத்திக்கு திறனுக்காக பாடுபடக்கூடிய தொழிலாளிகளால் உருவாக்கப்பட்டதில்லை இயற்கை கொடுத்த வரம் இயற்கையாகவே அமையக்கூடிய கற்கள் அதுக்கு பேரே கற்கள்னு வச்சாங்க பாருங்க இந்த கற்கள் எவ்வளவு பெரிய பாதிப்பை விளைவை மானுடத்திற்கு தருகிறதுங்கிறத பார்த்தோம்னா பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது இலக்கியங்கள் பண்டைய இலக்கியங்களுடைய தமிழ் இலக்கியத்தை எடுத்துக்கிட்டா அவ்வளவு அற்புதமா ஒவ்வொரு இலக்கியத்திலையும் அதை பற்றி சொல்கிறார்கள் அதுபோல வாழ்வியல்லையும் பார்க்கிறோம் என்றால் ஒவ்வொருத்தரும் அதை அழிந்திருக்கிற பொழுது நவரத்தின மோதிரம் போட்டிருக்கிறோம் அதனால எங்களுக்கு ராசியெல்லாம் வந்து சேர்ந்துரும் மகிழ்ச்சி வந்து சேர்ந்துரும் அது எப்படின்னு தெரியாது ஆனால் அணிந்து கொண்டாலே பெருமையை அணிந்து கொள்வது போன்ற ஒரு பெரிய மகிழ்ச்சி அவர்களுக்கு இது நம்முடைய தமிழகத்தில் மட்டுமல்ல தென்னிந்தியாவில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இந்த நவரத்தினங்களுக்காக அடித்துக் கொள்ளக்கூடாத ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய வாய்ப்பை பெற வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் உலகம் முழுவதுமே எளிய மக்களிலிருந்து அரசன் அரசி வரை இதற்காக அலைந்திருக்கிறாள்னா பாருங்களேன் ஒண்ணு இல்லை இந்த வைரம் எடுத்துக்கொள்ளுங்கள் வைடூரியம் எடுத்துக்கொள்ளுங்கள் புத்து எடுத்துக்கொள்ளுங்கள் மாணிக்கம் மரகதம் கோமேதகம் இவை எல்லாமே கற்கள் தான் ஒவ்வொரு நிறத்தின் அடிப்படையில் வந்தது எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய நிறம் வண்ணம் எது என்றால் வெள்ளைதான் இந்த வெள்ளையோடு கலந்து வரக்கூடிய வண்ணங்களை சேர்த்ததான் இந்த கற்கள் எல்லாம் உருவாகின்றன ஆனாலும் கூட அதை ஒவ்வொரு கல்லும் தங்களிடம் இருக்கக்கூடிய நேரத்தில் அதை வைத்து மகிழ்ச்சி அடைகிறார்கள் பிரிட்டிஷ் ராஜ்யம் என்று பேசக்கூடிய பேரரசு உலகத்தையே ஆண்டவர்கள் இல்லையா அப்படிப்பட்ட ஆட்சி நடத்திய மகாராணி கூட எதை விரும்புகிறாள் என்றால் இந்திய நாட்டிலேயே கிடைத்த
அந்த கோஹினூர் வைரத்தை தன்னுடைய அக்ரீடத்தில் முடியில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார்கள். அவங்க இன்னைக்கும் போய் பார்த்தீங்கன்னா அந்த வைரம் அங்கதான் இருக்கு, கோஹினூர் வைரம். அது போல மயிலாசனம், அந்த ஷாஜகான் காலத்திலிருந்து அவரது சிப்பி காலத்திலிருந்து எல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா, அந்த அந்த மயிலாசனத்திலே சிம்மா உட்காரக்கூடிய அந்த சிம்மாசனத்திலே மாணிக்க கற்கள், எந்த ஊர் மாணிக்க கற்கள், இந்திய நாட்டு மாணிக்க கற்கள் பதிக்கப்பட்ட கற்களையுடைய அந்த மயிலாசனம் இன்னைக்கும் காட்சி பொருளாக அலங்கார பொருளாக அந்த நாட்டிலே வளம் வருகிறது என்றால், இருக்கிறது என்றால், இடம்பெற்றிருக்கிறது என்றால், இந்திய நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்று எங்கோ பயணித்து எந்தெந்த இடங்களை எல்லாமோ கடந்து இன்றைக்கு அங்கே வீற்றிருக்கிறது என்றால், அந்த மனிதனுக்கு அந்த கற்களின் மீது உள்ள ஆசையை பார்க்கிறோம். இவ்வளவு கிளியோபாட்ரா உலக பேரழகி, கருப்பழகி, எகிப்தியர்களுடைய மிகப்பெரிய பேரரசு, ரோம நாட்டு அரசருடைய பெரிய சாம்ராஜ்யத்திற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய கிளியோபாட்ரா பேரழகி. அந்த பெண்ணுக்கு எதன் மீது ஆசை என்றால் நம்ம நாட்டுடைய முத்துக்கள் மீது ஆசை. இந்த நாட்டினுடைய முத்துக்களை கண்டு மகிழ்ச்சி அடைந்து அவற்றை சூட்டிக் கொள்ள வேண்டும், அணிந்து கொள்ள வேண்டும் என்று கிளியோபாட்ரா விரும்புகிறாள் என்று வரலாறு கூறுகிறது. சிந்து சமவெளி நாகரிகத்தை பார்த்தோம் என்றால் அந்த நாகரிக பண்பாட்டினுடைய வளர்ச்சியிலே அகழ்வாராய்ச்சி சென்று தோண்டி கிடைத்த தோன்றுகின்ற பொழுது எவ்வளவோ பொருட்கள் கிடைக்கின்றன. அந்த பண்பாட்டை பறைசாற்றக்கூடிய அளவில் அங்கே கிடைத்ததில் மிகப்பெரிய அளவில் போற்றப்படுவது எது தெரியுமா? தமிழ்நாட்டில் கொற்கையில் தோன்றிய முத்துக்கள். எவ்வளவு பெருமை பாருங்க, பாண்டி நாடு முத்துடைத்து சேர நாடு, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சிறப்பு இல்லையா? அது போல பாண்டி நாட்டினை இப்ப சொல்லுகிற போது முத்துடைத்து என்று சொல்வார்கள், சோழ நாடு சோறுடைத்து என்பார்கள், சேர நாடு தந்தமுடைத்து என்று, யானை வளமுடையது என்று ஒவ்வொரு நாட்டினுடைய பெருமையும் பேசுவார்கள். அப்பொழுது பேசுகிற பொழுது பாண்டி நாட்டினுடைய சிறப்பே முத்துக்களை கொண்ட நாடு. பாண்டி நாட்டிலே இருக்கக்கூடிய துறைமுகம் கொற்கை துறைமுகம், இப்பொழுது இருக்கக்கூடிய கொற்கை அல்ல, கடல் சூழப்பட்ட கொற்கை அது. அங்கே கிடைக்கப்பட்ட முத்துக்களை கொண்டு செல்வதற்காக படகுகள் போன்ற மிகப்பெரிய கப்பல்களை கொண்டு வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள், அயல் நாட்டில் இருக்கிறவர்களாம் இங்கே வந்து வணிகம் செய்தார்கள். தங்கள் நாட்டில் விளைந்த விளைபொருள்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்து கொட்டி குவித்து அதற்கு ஈடாக பாண்டி நாட்டு கொற்கை நாட்டு முத்துக்களை வாங்கி சென்றார்கள் என்று இலக்கியம் கூறுகிறது. அதனாலதான் பார்க்கிற பொழுது மாணிக்க பரர்களா, கண்ணகியினுடைய சிலம்பு, கோப்பெருந்தேவியினுடைய சிலம்பு என்று சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய காலகட்டத்திலே பாண்டி நாட்டு வேந்தனுடைய மனைவி கோப்பிரந்தேவி காலிலே சூட்டியிருந்தது, அணிந்திருந்த அந்த சிலம்பிலே இருந்தது முத்துக்கள், கொற்கை முத்துக்கள் என்று பார்க்கிறோம். அப்ப மாணிக்க பரர்கள் எங்கே இருக்கின்றன என்றால் காவிரி பூம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய இந்த சிலம்பு என்றெல்லாம் பார்க்கிறோம். அப்ப ஒவ்வொருவரும் காலில் அணியக்கூடிய சிலம்பில் இருந்து தலையில் சூடிக்குள்ள கிரீடம் வரை எல்லாவற்றிலும் இந்த கற்கள் இடம்பெறுகின்றன என்று பார்க்கிறோம். அதில் மிகச்சிறப்பாக முதல்ல வரக்கூடியது மிகப்பெரிய இந்த நவமணிகளில் முதன்மையானது முதலில் வருவதுன்னா வைரம். வைரத்துக்கு இந்த வைரம் என்பது நாம் நினைப்பது போல ஆழமாக தோண்டி கஷ்டப்பட்டு அப்படியே விளைந்ததில்லை, வெறும் கரி. கரி தான் ஒரு வைரமா மாறுது பாருங்க, கரியினுடைய நிறம் கருப்பு. இவ்வளவு வாழ்க்கையில இயற்கை விளைவிக்கக்கூடிய அற்புதத்தை பார்த்தோம் என்றால் அந்த கரி கண்ணங்கரேல் என்று கருமை நிறத்துடைய கரி வெள்ளை வெளேர் என்று, அந்த வெள்ளை என்பது தூய்மையான நிறமுடையது வெள்ளை என்று சொல்கிறோம், அந்த வெள்ளை நிறத்துடைய வைரமாக மாறுகிறது என்றால் பல்லாயிரம் ஆண்டுகளாக பூமிக்கடியில் புதைந்து அப்படியே அமிழ்ந்து 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 அங்கேயே இறுகி போய் அந்த கரிதான் வைரமாகிறது. இதை கேளு அதை கேளு புதுசா ஒரு கதை கேளு. ஒவ்வொரு வாரத்துக்கும் அந்த நாள்களுக்கு பேர் உண்டு, ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அப்படின்னு. இனிமேலிருந்து நாம ஒவ்வொரு நாளுக்கும் வேற ஒரு பேர் கூட வைக்கலாம். என்ன பேர் வைக்கலாம் உங்களுக்கே தெரியும், நவரத்தினங்களோட பேரை வைடூரிய நாள், வைர நாள், மரகத நாள் அப்படின்னு நிறைய பேர் வைக்கலாம் ஐயா. நவரத்தினங்கள், நவ பாஷாணம், எல்லா விதமான நவ நவனாக்க ஒன்பது கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து அதாவது கிழமைகளுக்கு மட்டும் ஏன் கொடுக்கல? இல்ல இது ஒரு புது கேள்வியாவே இருக்கு நம்ம நேயர்களுக்கும் சரி நமக்கும். நவன்னா இன்னொரு அர்த்தம் உண்டு, புரியது அப்படின்னு அர்த்தம். நவ இந்தியா, நவ யுகம், நவ அப்படிங்கறது ஒரு சமஸ்கிருதத்துல வர்றது நவ நவ. அதனால இது ஏன் நவரத்தினம் அப்படின்னா ஒவ்வொதுங்கறத தாண்டி புதுமையா இருக்குல்ல, ஒவ்வொன்னுமே ஒரு புதுசு, ஒவ்வொன்னுமே அந்த மண்ணில இருந்து பிறக்குது புதுசா அப்படிங்கறதுனால அது நவன்னு கூட அப்படி புதுசா அப்படியே எடுத்துக்கலாம். நவன்னா ஒவ்வொரு கதிர்வீச்சும் வித்தியாசம். ஆமா, ஒவ்வொரு கதிர்வீச்சும் பலன்கள் ஜாஸ்தி, வித்தியாசம். இப்ப ஒரு நவரத்தினத்தை எடுத்து இப்படி காமிக்கிறோம்னா அதுல உள்ள அந்த அந்த மின்னல் வெட்டு இல்ல பளபளப்பு அந்த கதிர்வீச்சு எல்லாமே புதுசு.
ஒரு இது அந்த தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு இல்ல. ஆமா ஆமா. அது மாதிரி இது கல்லோட சைஸ் இல்ல, அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் வைரம்னா அது மின்னல்ல வெட்டாதான் இருக்கு. கரெக்ட் இல்ல? ஆமா ஆமா. ரொம்ப அழகான கல். இப்படி ஒவ்வொரு முறை திருப்பும் போதும் ஒரு புதிய வெளிச்சம் வர்றதுனாலதான் இதுக்கு நவன்னு பேர் வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் பாருங்க. சோ இந்த பேர் காரணம் ஒண்ணு கண்டுபிடிச்சாச்சு புதுசா. இது ஒண்ணு எடுத்து வச்சிருக்கீங்க, இது கனக புஷ்பராகம். கனக புஷ்பராகம் பாருங்க நேயர்களே. ஆமா, உங்களுக்காகவே ஐயா கொண்டு வந்திருக்காங்க கனக புஷ்பராகம். அந்த தேன் மிட்டாய் போன்ல அந்த மாதிரி சின்ன கல்ல இந்தியால கிடைக்குது ஐயா? நிறைய இல்ல இந்தியா, இது சிலோன், அப்புறம் வந்து ஜாஸ்தி வந்து பர்மா, பர்மா அப்புறம் தாய்லாந்து, வெனிசுலா, தென் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்ல நிறைய கிடைக்குது. ஓ சரி சரி. ஐயா நீங்க உலகம் முழுக்க பிரயாணம் பண்ணிருப்பீங்க, இது பூமியில இந்த இடத்துல இது அதிகம், இந்த இடத்துல இது அதிகம், அந்த கண்டங்கள்ல ரொம்ப குறிப்பா சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? இல்ல இந்தியால நவரத்தினம் எல்லாமே கிடைக்குதா? இல்ல இப்போ முதல்ல அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப ஏதாவது இப்ப மெஷினரி ரேஸ் கதிர்வீச்சு கண்டுபிடிக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வந்ததுனால அது சேட்டலைட் முதல் கொண்டு அதுல வந்து ஹெல்ப் பண்றாங்க. அதுல எந்தெந்த இடத்துல கதிர் வச்சு எப்படி எப்படி இருக்குன்னு அதை வச்சு கண்டுபிடிச்சிடறாங்க. அதை வச்சு கண்டுபிடிச்சிடறாங்க. ஆமா, சோ பூமி எல்லா இடத்துலயுமே நவரத்தினங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு. முதல்ல இந்தியாவில தான் இருந்ததுன்னு வந்து 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்தது. 18ஆம் 19ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்துல இருந்து உலகத்துக்கே இந்தியா தான் ரத்தினம் கொடுத்தது மாதிரி, ரத்தின பரிசு ரத்தினங்கள் கிடைக்கும் மாதிரி. 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்துல இருந்து எல்லா இடத்துலயும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, நம்மளோட அந்த வட துருவம் தென் துருவம்னு சொல்றோம்ல, அங்க உள்ள அந்த எஸ்கிமோக்கள் இக்லூன்னு அந்த ஒரு வீட்டுலதான் இருப்பாங்க. முழுக்க முழுக்க பனி சார்ந்த விஷயம், அந்த ஊரை பத்தி அதிகமா நமக்கு தெரியறது இல்ல. அங்கேயும் கூட நவரத்னம் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருந்தது. அது இதை விட ஜாஸ்தி இருந்தது. ஆனா வந்து பூமியில இருந்து வெட்டி எடுக்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல. ஆமா, ரத்தினங்களை விட காஸ்ட்லி, அதனால அது யாரும் தொடறது இல்ல. யாரும் தொடறது. ஆமா ஆமா. நல்ல கதை சந்திர மண்டலத்துல இருந்து செவ்வாய் மண்டலத்துல இருந்து இப்ப புதுசு புதுசா புது கிரகங்களை கண்டுபிடிக்கலாம். ஒரு கிரகத்துல பூராமே டைமண்ட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமா, பட் அது கொண்டு வந்தா ரொம்ப சீப்பாயிரும் டைமண்ட். ஆனா அது கொண்டு வர்றதே டைமண்ட். நீங்க சொல்றீங்க மண்ணுலதான் இந்த கல்லெல்லாம் நவரத்தினங்கள் புதைஞ்சிருக்குன்னு, அந்த மாதிரி கிரகத்துல அது எதுல போகுது? அது ஹீட் எனர்ஜி, அதாவது சோலார் அதனுடைய நட்சத்திரத்தினுடைய ஹீட் எனர்ஜியில அது மாறுது, வேற ஒண்ணுமே இல்லை. அதாவது நியூட்ரினோ எனர்ஜி அணுசக்தி இருக்கு, கதிர்வீச்சு இருக்குல்ல, கதிர்வீச்சு நியூட்ரினோ எனர்ஜி, அதாவது அந்த உஷ்ணத்தினால மெல்ட் ஆகி இந்த கதிர்வீச்சு ரெண்டு சேர்றதுனால ரத்தினமா மாறுது. அது எந்த இல்ல இல்ல எனக்கு அந்த சப்ஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்னு கேக்குறேன். கார்பன், கார்பன், கார்பன் வந்து ஹீட் பண்ண ரத்தினமா மாறுது. இப்போ வந்து லேபரேட்டரி டைமண்ட் வந்தாச்சே, சேம் மெத்தட்ல தான் அவங்க செய்யறாங்க. கார்பனை வந்து ஹீட் பண்ண ஒரு மெல்ட் ஆயிருது. அந்த மெல்ட் வந்து ஸ்லோவா, அதாவது இம்மிடியட்டா கூல் பண்ணக்கூடாது, ஸ்லோவா ஒவ்வொரு டிகிரியா கூல் பண்ணா அது ஹார்ட்னஸ் ஜாஸ்தியா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னோம்ல, ஸ்டீல் அண்ட் நார்மல் எறும்பு, தேன் எறும்பு வந்து அதை மெல்ட் ஆகி உடனே கூல் பண்ண அதே தேன் எறும்பு தான். அந்த தேன் எறும்பு வந்து 3000 டிகிரியில இருந்து ஒவ்வொரு டிகிரியா கூல் பண்ணிட்டே வந்தா ஸ்டீல் அதே மாதிரிதான். ஆமா, அந்த மாதிரிதான் ப்ராசஸ், வேற ப்ராசஸ் தான் லேபரேட்டரி டைமண்ட். சோ இன்னமும் நம்ம விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்காத எத்தனையோ கிரகங்கள் இருக்கு, எவ்வளவோ அதுலயும் நவரத்னம் இருக்கு. ஆமா ஆமா இல்ல. ஆமா, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல். இது நிச்சயமா எதிர்காலத்துல வரப்போற மக்கள் கண்டுபிடிப்பாங்க. ஆமா ஆமா, அவசியம் அவசியம். இப்ப இருக்கிற சிஸ்டம் எல்லாமே மாறிடும். 25 வருஷத்துக்கு மேல நீங்க சொன்ன மாதிரி நியூட்ரினோ டெக்னாலஜி வரும், எல்லா விதமான சிஸ்டங்களும் மாறிடும். ஆமா சரி சரி. ஆமா ஆமா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா இந்த எல்லா விதமான சிஸ்டமும் மாறினா கூட அதெல்லாம் எங்க போக போகுது அப்படின்னா, நம்முடைய இந்தியர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறைக்கு தான் போப்பாங்க. அதுதான், அப்புறம் அவங்க விஞ்ஞானத்துல முன்னோடியா இருந்தாங்க, அவங்க டச் பண்ணிட்டாங்க, மெயின் பாயிண்ட் எல்லாம் டச் பண்ணி சொல்லிட்டாங்க. ஆமா, இப்ப அத வந்து ப்ரூஃப் பண்ண போறோம். அவ்வளவுதான், அந்த டச் பண்ணி சொன்னதை இலக்கியமாகவும் இலக்கணமாகவும் சாஸ்திரமாகவும் சொல்லி வச்சிருக்காங்க.
அனுபவிச்சு போட்டது, விஞ்ஞானம் அனுபவிக்க போறது, இதுதான் வித்தியாசம். இது ரொம்ப அழகான இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமா போச்சு நம்ம பேசுறது. சாஸ்திரங்கிறது மெய்ஞானம், இது வந்து விஞ்ஞானம் அப்படி கூட சொல்லலாம். அப்படியே சொல்லலாம் இல்ல, ரொம்ப அழகா இருக்கியா. சோ இன்னும் நிறைய சொல்லலாம், இது ஒரு தொடர்கதை. ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சது, மகிழ்ச்சியா. கதை கேளு புதுசா ஒரு கதை கேளு நல்ல